அதை தாங்க முடியலடா, கண்ணு ஒண்ணு தெரியாம அடிச்சுட்டாங்க. புண்ணிய பாருங்க, சாப்பாடு போட்டு தானே அடிச்சாங்க. சாப்பாடு போடாம அடிச்சிருந்தா இந்நேரம் சாப்பிட்டுட்டு வெளியில உல்லாச போயிருக்காரு. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் நிறைய சாப்பிட்டேன் ராஜி. நான் உனக்கு சாப்பாடு போட்டுமா? வேண்டாம். இது பெண் ஆணுக்கு சாப்பாடு போடுறதுல ஒன்னும் புதுமை இல்ல, அது சர்வசாதாரணம். ஆனா ஆண் பெண்ணுக்கு சாப்பாடு போடுறதுல தான் வந்து அது அதுல என்ன இருக்கும் அது பயால சொன்னா தெரியாது, அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். நீ வேணா பாரு. குழம்பு குழம்பு வைக்கல. ரசம் ரசம் பொரியல் பாயசம் அப்பளம் வடை எதுவுமே இல்ல. அப்புறம் என்னத்த போட்டு சாப்பிடுவேன்? மோரு உப்பு ஊறுகா. கொட்ட கொட்ட நான் போறேன். எனக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது இந்த தடி பசங்களை நம்பி தெருக்கதவ பூட்டாம வந்தற ஜாக்கிரதா. நீங்க வெளியில போறீங்களா? கொஞ்சம் நான் உங்களுக்கு இல்ல அப்பாவுக்கு கொண்டுட்டு போறேன். நீங்க கொஞ்சம் துணைக்கு வரணும். வழியில சோம்பேறி பசங்க என்ன கேலி பண்றாங்க. சோம்பேறி பசங்க கேலி பண்றாங்களா? யார அவன்? நான் ஒருத்தன் இங்க இருக்கேங்கிறதே மறந்துட்டாங்களா? சின்ன கடை சிங்காரம் தெரியுமா? சின்ன கடை சிங்காரம் அவங்ககிட்ட இந்தியன் பாக்ஸிங் கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபிளையிங் பாக்ஸ் இருந்தா தெரியுமா ஒருத்தன் ரசலர், உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க கூட 3 மாசம் இருந்திருக்கேன். சும்மா கத்திரி புடியில இருந்து மரணப்புடி வரைக்கும் தண்ணி பட்ட பாடம். இந்த ஜப்பால இருந்து ஹியோ ஹவா ஹவான்னு ஒருத்தன் வந்தான் தெரியுமா? அவன் போகும்போது சும்மா போக கூடாது, இந்த ஜூடோ ஃபைட்ட வேற எனக்கு கத்து கொடுத்துட்டு போயிட்டான். ஜூடோ ஃபைட்டுன்னு என்ன தெரியுமா? பேனிக் பேங்காக்னு ஒரு படம் பாத்தியா, அதுல கொடுப்பான் சும்மா டக்கு டக்குன்னு. ஒரு நரம்புல அடிச்சா இன்னொரு நரம்பு ஏண்டா ஏண்டான்னு கேட்கும். அதற்கு கைவசம் வா. பசங்க எல்லாம் வாட்ட சாத்தமா இருப்பாங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நான் பாத்துக்கிறேன் வாங்க. ஒருவன் காதலன் ஒருத்தி காதலி. பாத்தியா பசங்க என்ன ஆனான்னு கேட்டு ஒரே முறப்பு கெத்த ஒதுங்கிட்டானுங்க. நீ கவலைப்படாதே, தினம் நான் துணைக்கு வர்றேன். ரொம்ப நன்றி. நான் வரட்டுமா? ஏன் வேணும்னா கடைசி வரைக்கும் நான் துணைக்கு வர்றேன். வேண்டாம், இனிமே எனக்கு பயம் இல்லை. நீங்க உங்க வழியே போங்க. ஜாக்கிரதை. போயிட்டு வந்துச்சியாமா? ராமு பாத்துக்க, சீக்கிரமா சாப்பிட்டு வந்துடுறேன். வாமா. ஏமா வாடகை பத்தி அந்த தடியை யாராவது சொன்னானா? யாருப்பா? ரகுவா. எல்லாம் அந்த அயோக்கியம் தான். பாவம், அவர் என்னப்பா செய்வாரு? எங்கெங்கயோ அலையறாரு, வேலையே கிடைக்க மாட்டேங்குது. சில சமயத்துல சாப்பாட்டுக்கே திண்டாடுறத பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. அது சரிம்மா, நம்ம பார்த்து யார் பரிதாபப்படுவாங்க? பேங்க்ல வீட்டு அடமானம் வச்சு 4 வருஷம் ஆகுது. ஏதோ மாசம் மாசம் கொஞ்சமாவது கட்டி வீட்டை மீட்டா தானே உன் கல்யாண செலவுக்கு ஏதாவது மிச்சம் இருக்கும்? கடவுள் இருக்காருப்பா, ஒரு நல்ல வழியை காட்டாம போக மாட்டாரு. அது சரி, சாம்பார ஊத்து. Thank you.
சார். என்னப்பா? எனக்கு ஏதாவது நிரந்தரமா ஒரு உத்தியோகம் போட்டு கொடுங்க. கொடுக்கலாம். மாசம் 75 ரூபாய் சம்பளம், டெய்லி 1 ரூபாய் பேட்டா கூட கிடைக்கும். ஆனா அந்த உத்தியோகத்துக்கு 100 ரூபாய் டெபாசிட் கட்டணுமே, உன்னால முடியுமா? முடியாது சார். எங்க ரூல்ஸ் அப்படி, நான் என்னப்பா பண்ண முடியும்? என்ன மலர்ந்த காதல் என்ன உன்
பூரண மேளத்தோடு பூஜை செய்வதென்ன. ஏதோ கனவு உலக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற படா.